இந்த வெயில் காலத்தில் நம்மளுக்கு ஏதாவது ஜில்லுன்னு சாப்பிடணும் தோணும் இல்லைனா குடிக்கணும்னு தோணும். இன்னைக்கு நம்ம 4 விதமான மில்க் ஷேக் செய்ய போகிறோம். இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நாலு விதமான மில்க் ஷேக் செய்ய போகிறோம். முதல்ல வாழைப்பழம் மில்க் ஷேக். இதுக்கு 2 பெரிய வாழைப்பழம் எடுத்து சின்ன துண்டுகளாக நறுக்கி மிக்சர் ஜாரில் போட்டுக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டு 1 கப் காய்ச்சி ஆற வச்ச பால். இது 250 எம்எல் கப். பால் நல்லா ஜில்லுன்னு தான் நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சம் ஐஸ் கியூப்ஸ் போட்டு மிக்சர் ஜாரை மூடி நல்லா பிளெண்ட் பண்ணிடுங்க. வாழைப்பழம் மில்க் ஷேக் தயாராக இருக்குது. நல்லா ஜில்லுன்னு சர்வ் பண்ணுங்கள். இதில் கொஞ்சம் பட்டை பவுடர் தூவி சர்வ் பண்ணால் நல்லாயிருக்கும். அடுத்தது மாம்பழம் மில்க் ஷேக்கு. ஒரு மீடியம் சைஸ் மாம்பழம் எடுத்து தோலை சீவிட்டு நல்லா சின்ன துண்டுகளாக நறுக்கிக்கோங்க. நறுக்கின மாம்பழத்தை மிக்சி ஜாரில் போட்டு இதில் 3 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் இனிப்பு உங்களுக்கு டேஸ்ட்டு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது காய்ச்சி ஆற வச்ச ஜில் பால் 1 கப். இதை ஊற்றி அடுத்தது 4 ஐஸ் கியூப்ஸ் இதையும் சேர்த்து மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிடுங்க. அருமையான மாம்பழம் மில்க் ஷேக் தயார். நல்ல ஜில்லுன்னு சர்வ் பண்ணுங்க. அடுத்தது சாக்லேட் மில்க் ஷேக்கு. மிக்சர் ஜாரில் 4 டேபிள் ஸ்பூன் சாக்லேட் சிரப் ஊற்றி 2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்து இதில் 1.5 கப் காய்ச்சி ஆற வச்சுன ஜில் பால் இதையும் சேர்த்து நாலு ஐஸ் கியூப்ஸ் போட்டு மிக்சி ஜாரை மூடி நல்லா பிளெண்ட் பண்ணிடுங்க. சாக்லேட் மில்க் ஷேக் தயாராக இருக்கு. இதை நீங்கள் சாக்லேட் சிரப் இல்லைன்னா கிரேட் பண்ண சாக்லேட்டோட சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பிஸ்தா பாதாம் மில்க் ஷேக். இதுக்கு மிக்சர் ஜாரில் 10 பாதாம் பருப்பு, 10 பிஸ்தா பருப்பு, 4 டீஸ்பூன் சர்க்கரை, அடுத்தது 1.5 கப் ஜில் பால், 1/4 கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்து 4 ஐஸ் கட்டி போட்டு மிக்சர் ஜாரை மூடி நல்லா பிளெண்ட் பண்ணிடுங்க. அருமையான பிஸ்தா பாதாம் பால் தயாராக இருக்கு. உடனே நல்லா ஜில்லுன்னு சர்வ் பண்ணுங்க. நாலு வித்தியாசமான மில்க் ஷேக்ஸ் பார்த்தோம். இது எல்லாத்துக்குமே காய்ச்சி ஆற வச்ச ஜில் பால் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இனிப்புக்கு உங்களுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி நல்ல ஜில்லுன் மில்க் ஷேக்ஸ் பண்ணி குடிச்சிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக அதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். 4 வித்தியாசமான ரொம்ப டேஸ்டான மில்க் ஷேக்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். இதுக்கு பார்க்கும்போதே நல்லா செஞ்சு குடிக்கணும்னு தோணும். இது நீங்கள் சம்மருக்கு மட்டும் இல்லை, நீங்கள் எப்போ வேணால் இதை செஞ்சு